இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, மேலே இருக்க ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஹே காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ளாக் வியூ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நூடுல்ஸ். வீட்டிலையே கோதுமை மாவு வச்சு ஹெல்தியான நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி நம்மளே செய்யலாம். ரொம்ப சிம்பிள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கோங்க, சாஃப்டாக வரும் சப்பாத்தி. லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போது சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இங்கே தான் ஃபுல் பெருசாக சப்பாத்தி உருட்ட போகிறோம், அதனால் நம்ம கவுண்டர் டாப்பை தொடச்சி எடுத்துக்கலாம். நீட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க, ஏன்னா சப்பாத்தி கட்டை பத்தாது. இப்போ மாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கவுண்டர் டாப்பில் கொஞ்சம் மாவு போட்டு சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா உருட்டிக்கோங்க, மெலீஸாக தின்னாக, ரொம்ப தின்னாக உருட்டிக்கோங்க. ஆனால் ரெண்டு பக்கமும் மாவு போட்டு போட்டு உருட்டிக்கோங்க, இல்லைன்னா அடியில் ஒட்டிக்கும். ஒட்டாத மாதிரி மாவு போட்டு போட்டு உருட்டிக்கோங்க. ரொம்ப ஈஸி தாங்க, ஆனால் கொஞ்சம் வேலை தான். இருந்தாலும் நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லலாம்ல, நானே செஞ்சேன் வீட்டில் நூடுல்ஸுன்னு. இந்த மாதிரி 1 பை 1 மடிச்சுக்கோங்க. இப்போது கட் பண்ணிக்கலாம். நல்லா ஷார்ப்பான நைஃப் வச்சு கட் பண்ணிக்கோங்க. பவுடர், நல்லா அந்த கோதுமை மாவு பவுடரை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு ரவுண்டாக இருக்காது நூடுல்ஸு, கொஞ்சம் பட்டை பட்டையாக இருக்கும். அப்புறம் இது ஒரு மெத்தடுங்க, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே அந்த மாதிரி மடித்து கட் பண்ண வரல அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. நம்ம முறுக்கு புளியிற உலக்கு இருக்கு இல்லையா, அதில் கூட கொஞ்சம் பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கிறதுல போட்டு மாவை போட்டு நீங்கள் புளிஞ்சிங்கன்னா அழகாக வந்துடுங்க நூடுல்ஸ். அப்படி நம்ம கடையில் வாங்குகிற நூடுல்ஸ் மாதிரி உருண்டை உருண்டையாகவே வந்துடும். இப்போ நம்ம அந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும் ஒன்றோட ஒன்று. இப்போ சுடுதண்ணி வச்சுக்கலாம் அந்த நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்கு. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ண பீசஸை அதில் போடலாம். போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஆனால் நம்ம உப்பு போட்டு தான் பிசைஞ்சிருக்கோம் மாவில், ஸோ வேண்டாம். நீங்கள் லைட்டாக போட்டிருந்தீங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இப்போ கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், பீன்ஸு, கேப்சிகம், கேரட், கேபேஜு, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் 65 எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி பூண்டு போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக ஃப்ரை பண்ணுங்கள் போதும். இப்போது ஆனியனை கொஞ்சம் பிசைஞ்ச மாதிரி எல்லா பக்கமும் உதிர்ந்து போட்டுக்கோங்க. உதிர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எதுவுமே கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக தேவையில்லை, நார்மலாக இப்போ அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குனா போதும். ஏன்னா கடையில் நீங்கள் ஸ்ட்ரீட்டில் வாங்குகிற நூடுல்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே வெந்தும் வேவாமல் தான் இருக்கும். இப்போ பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வெந்தும் வேவாமல் சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னா இப்போ கொஞ்சம் முட்டைகோஸ் ஆட் பண்ணிக்கலாம், கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. வெந்தும் வேவாமல் சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்காதுன்னா லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் முட்டைக்கும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், பெப்பர் போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே
ஃபுல்லாக நூடுல்ஸ் ஆட் பண்ண போகிறோன்றதுனால நான் இதில் ஆட் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை எல்லாத்தோடையும் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகிக்கணும். பாருங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சோயா சாஸ் ஊற்றிக்கலாம், டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க நூடுல்ஸை போட்டுக்கலாம். இப்போது 65 போட்டுக்கலாம், சிக்கன் 65 அண்ட் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நூடுல்ஸ் ரெடி. பாருங்கள் எவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குது. நீங்கள் வந்து அதை வெந்த பிறகு வடித்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே உதிரி உதிரியாக வரும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் டென்ஷனே ஆகாமல் ஈஸியாக இதை ரெடி பண்ணலாம். உங்கள் ஃபேமிலிக்கும் இதை கொடுக்கலாம், ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்ததுன்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரையும் வேற ஒரு ரெசிபியோட இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.